இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் போக்கிற்கு துணை போகும் தமிழக அரசை கண்டித்து திருச்சி மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தில் ஹெச் ராஜா கருப்பு சட்டை அணிந்தபடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 1000 கோடி ரூபாய்க்கு கிராவல் மண்களை எடுத்து வித்த குற்றவாளி பொன்முடி என விமர்சித்தவர், ஆடி 1ஆம் தேதி நேற்று அமலாக்கத்துறையின் ஸ்பெஷல் ஆஃபர் சோதனை நடந்துள்ளதாக கூறினார். செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியை தொடர்ந்து அடுத்து கே என் நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் எனவும் தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் நடைபெற்ற சோதனையில் மட்டும் 19000 கோடி ரூபாய் பிடிபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருப்பதாக ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். அமைச்சர்களின் வீடுகளில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனைக்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு கண்டனம் தெரிவிக்காமல் கர்நாடகாவில் நடைபெறும் எதிர்க்கட்சிகளின் கூட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள சென்றுள்ளதாக விமர்சித்தார். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.